ஹலோ எவ்ரி நேம்ஸ் இந்த மாதிரி சீனியர் ஆனவங்க எம்சி நந்தினி என்டையர் டீம் வந்துடும் நேற்று தான் போட்டு இருந்தப்போ 75th பர்த்டே டாக்டர் லலிதா பர்த்டே ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு லைவ் வாட்ச் ஸ்டுடியோ மகேஷ் அண்ட் கிளைண்ட் செல்வி மேம் ஓகே என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம் ஐ டோன்ட் டேக் மச் டைம் நம்மளுடைய கலைமாமணி டாக்டர் ரோபோ சங்கர் அண்ணனுடைய ஷோ போயிட்டுருக்கு அவரோட சேர்ந்து சென்னை கிரி அவர்கள் மற்றும் ஆக்டர் டைரக்டர் வேல்முருகன் ஸோ அடுத்த ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு தான் இவங்க பட்டையை கலப்ப போகிறாங்க ஸோ நீங்களும் இந்த ஷோ லைவாக பார்த்துருக்கீங்க நான் மாட்டுக்கு அரை மணி நேரம் பேசிட்டு போயிட்டு என்ன பேசுறது நீங்க கூட்டம் கூட்டமா உட்காந்து பேசுறீங்கன்னு எனக்கு இருக்காயிரம் பேசுறதுக்கான நேரம் குறைவு அப்பா எத்தனை மணிக்கு ஆபீஸ் போறான்னு தெரியாது பாய் எத்தனை மணிக்கு காலேஜ் போயிட்டு வரான்னு தெரியாது பிள்ளை எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் தெரியாது அது வாட்டுக்கு குருவி குஞ்சு கோழி குஞ்சு மாதிரி அது வாட்டுக்கு வந்து அடங்கி அது வாட்டுக்கு எந்திரிச்சு போகும் உட்காந்து பேசுறதுக்கான நேரம் அன்பை பரிமாறிக்கிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவு அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி சென்னையில் ஒரு அழகான இவ்வளோ அழகான பிறந்தநாள் விழாவை ஃபேமிலியோடு கொண்டாடுறீங்கன்னு அதுவே பார்க்குறக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் எந்திரிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா குபீர் குபீர்னு எந்திரிக்காதீங்க எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் ஏன்னா எப்பயுமே ஆண்கள் வந்து உலகத்திலே டீசென்டான ஜென்டில்மேன் ஆண்கள் தான் பின்னாடி வரேன் ஏன்னா எந்திரிச்சு போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது பார்த்துருக்கீங்களா கமுக்கமா அப்படி எந்திரிப்பேன் அப்படி கமுக்கமா போயிடுறேன் இப்போ ஒன்றும் இல்லை அந்த லேடிஸ்ல ஒரு கும்பல் ஒரு ஆள் எந்திரிச்சுன்னு வச்சுங்களேன் நான் இங்கே இல்லை சில ஃபங்க்ஷன்ல சொல்றேன் ஏக்கா செல்லமாக்கா அப்படின்னா 10 பேர் கிளம்பிடும் நம்ம ஒவ்வொரு ஆளை உட்கார வைக்கிறதுக்கு நான் படுற வார்டு எனக்கு தான் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அந்த மேடை நிகழ்வில் எனக்கு அனுபவம் இருக்குது மக்களை உட்கார வச்சு சிரிக்க வச்சு அவங்கள ஹாப்பி ஆக்கிட்டு போகிறதுக்குள்ளே நான் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு அனுபவம் நான் கேவலப்பட்டதை சொன்னால் லைஃப் லாங் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ கேவலப்பட்டிருக்கேன் எப்படின்றது ஒரு ரெண்டே விஷயம் சொல்லிவிட்டு நான் அடுத்த கலைஞரை கூப்பிட்றேன் லோக்கலில் கேவலப்பட்டது ஒன்று ஃபாரினில் கேவலப்பட்டது ஒன்று அமெரிக்காவுக்கு தான் அமெரிக்காவில் கேவலப்பட்ட விஷயத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன் முதல்ல லோக்கலில் சொல்லிடுறேன் அந்த ஊர் பேர் சொல்ல வரும்போல 10,000 பேர் இருக்கும் ஜனம் நம்ம ஊரில் கோவில் திருவிழான்னா உங்களுக்கு தெரியுங்களா 10,000 பேர் 10 நாள் கும்பாபிஷேகம் நடக்கும் 10வது நாள் நிகழ்ச்சியில் ஒரு நண்பன் சொல்லிட்டானேன்றக்காக அந்த ஊருக்கு போயிட்டேன் அவன் ஒரு லூசு பையனா யார் என்னன்னு அவர்கிட்ட சொல்லணுமா இல்லையா அந்த தலைவர்கிட்ட கோவில் விழா கமிட்டி தலைவர்கிட்ட சொல்லலை நான் அப்படி மேடையில் உட்காந்துருக்கேன் அவர் மைக்கை பிடிச்சார் 10 நாள் கோயில் திருவிழாவில் முதல் நாள் அந்த தர்மகத்தாவுடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும் ஏப்பா என்னப்பா எல்லாரும் வந்துட்டாங்களாப்பா ஏப்பா ஆரத்தீர்கள் சீக்கிரம் வாங்கப்பா தேரழுத்து போகணும் இப்படி இருக்கும் 10 நாள் டெய்லி பேசி 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 அந்த தர்மகத்தாவுடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா மாறிடும் 10வது நாள் ஏப்பா அந்த அண்ணலாதம் போடணும் எங்கப்பா இருக்கீங்க ஏப்பா 2 மணிக்கு வர சொல்லுங்கப்பா இப்படி ஆயிரும் இந்த ஹெலிகாப்டர் மட்டும் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கும் அந்த சவுண்டு டிஸ்டப்பா சார் இப்போ மேடையில் 10வது நாள் உட்காந்துருக்கேன் என்னை அறிமுகப்படுத்துகிறாரு இங்கே இருக்கப்பா நம்ம காண்டி வந்திருக்காப்புல தம்பி தம்பி உன் பேர் என்னப்பா ரோபோ சங்கர் ஆ சோபா சேர் சோபா சேர் என்ன இது பண்ணுவீங்க இல்லைங்க மெமிக்கிரி மெமிக்கிரி அதெல்லாம் காமெடி அதெல்லாம் ஒன்றுன்னா எடுத்து காமிங்க மொத்தமாக எடுத்து காமிக்காதீங்க ஒன்றுன்னா எடுத்து காமிக்கவா அப்புறம் தம்பி நம்ம ஊரில் அது பேசிட்டு இருக்கும் போது இங்கிலீஷ் இல்லை அதுதான் குடும்பம்னாலும் குடும்பம் அப்படி ஒரு குடும்பம் ஏப்பா லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க ஜென்ஸ் பக்கம் ஜென்ஸ் ஆண்கள் பக்கம் ஆண்கள் சில்ட்ரன்ஸ் குழந்தைகள்லாம் தனித்தனியாக விடுங்க தம்பி டிவியில் பண்ணுற மாதிரி காமெடி பண்ணாதீங்க எங்கள் ஊருக்காரன் காமெடி பார்க்க மாட்டேன் காமெடி பிடிக்காது நகைச்சுவை மட்டும் பண்ணி விட்டு போங்கன்ட்டேன் ஆத்தாடி ஆத்தா குலகார கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு இதில் இடையில யாராவது எந்திரிச்சு கத்திட்டேன்னு வச்சுங்களேன் இல்லையே சுப்பிரமணியமனே என்ன செத்தா தர்மகத்தா பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வந்திருக்கேன் சோபா சேகர் பன்னி மேய்க்க வந்தானா மாடு மேய்க்க வந்தானா பன்னி மேய்க்க வந்தானா பட்டக்கன் மைக்கை வாங்கிட்டேன் சரி மைக்கை வாங்கிட்டு நம்ம வழக்கம் போல பேச ஆரம்பிச்சோம் அந்த 10,000 பேர் கும்பல் அவ்வளவு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிக்கிறான் அதில் கூட்டத்தில் ஒரு கிழவி அதுக்கு என்ன என்ன நினச்சிச்சு தெரியல பட்டக்கன் எந்திரிச்சிச்சு ஏய் என்ன எல்லாம் வெக்கம் இல்லாமல் கக்கரை பக்கரை கக்கரை பக்கரை பல்ல காமிச்சுக்கிறீங்க அந்த பிள்ளை என்ன நினைக்கி நமக்காண்டி மெட்ராஸ்ல இருந்து வந்து அழகா பேசிக்கிருக்கு உங்காட்டி ஈடு சிரிச்சுட்டு இருக்க தப்ப நினைக்காது தம்பி நீ பேசப்ப ஆறு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன்னுச்சு
முதல்ல அந்த கிளவிய ஜேசிபி கிரேன வச்சு தூக்குங்கடான்ட்டேன். இங்க இங்கெல்லாம் அழகு தங்கம் அவ்வளவு அழகு. அந்த அம்மாவை பார்த்து உடனே கொஸ்டின் உடனே வருது பாரு. ஆண்கள் பெண்கள் நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த மாதிரி லோக்கல்ல கேவலப்பட்டது உண்டா ஃபாரின், அதாவது முதல் முதல் அமெரிக்கா போகிறேன், கொஞ்சம் ஈட்டா சவுண்ட் வச்சு. லைஃப்பில் அமெரிக்கா போகிறதெல்லாம் ஒரு கலைஞருக்கு எல்லாருக்கும் கிடைக்குமா? அதெல்லாம் அவங்க கலைத்துறையில் உள்ள ஆளுக்கு தான் அவள் தான் ஈஸியாக கிடைக்கும். அதுலேயும் இத்தனை பேர் இருக்கும்போது நம்மளை தேடி ஒருத்தர் அமெரிக்காவில் கூட்டு நிகழ்ச்சி கொடுக்குறேன் ஒரு பத்து நாள் நிகழ்ச்சின்றப்போ அவ்வளோ சந்தோஷம். வீட்டிலெல்லாம் சொன்னேன் சந்தோஷம், பாஸ்போர்ட் எடுத்தா பத்து நாளாக தூக்கம் இல்லை. அமெரிக்கா போகிறே அமெரிக்கா போகிறேன் அமெரிக்கா போகிறேன், கோவில் குளம்லாம் போய் விபூதிச்சாவது உங்களுக்கு எலும்புச்சம்பளம்லாம் வாங்கிட்டு வந்து ஏதோ ஃப்ளைட்டு நம்மளே ஓட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும். 22 மணி நேரம் ட்ராவல், ஃப்ராங்க்ஃபர்ட் இறங்கி அங்கேருந்து டிரான்சிட், ஃப்ளைட்டில் உட்காந்தா எனக்கு எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாது, எப்போ போகணும்னு தெரியாது. 22 மணி நேரம் பல கனவு சார், முத முத அமெரிக்கா போகிறோம்டா. அமெரிக்கா போய் இறங்குற உடனே வட்டி வேலை சொன்ன மாதிரி சோத்தை ரோட்டில் கொள்ளப்பி அடிக்கிறோம், நம்ம மதுரைக்காரன்றதை காமிக்கணும்டா, என்ன அமெரிக்கா பார்த்துப்போம்டான்னு ஊரே தூங்கிக்கிட்டு வருதுங்க. நான் ஒருத்த மட்டும் முடிச்சுக்கிட்டே வர்றேன், எப்போ வரும் அமெரிக்கா, எப்போ வரும் அமெரிக்கா. இப்போ அமெரிக்காவில் வந்து இறங்கியாச்சு. எப்பயுமே என்னை காப்பாற்றுற தெய்வம் எல்லா ஏர்போர்ட்லேயும் ஃபாரின் ஏர்போர்ட்டில் டிடி தான், விஜய் டிவி டிடி. ஏன்னா அது மூஞ்சி பார்த்திங்கன்னா சைனீஸ் மூஞ்சி மாதிரி ஏன்னு இருக்கும், ஆனால் நல்லா பேசும், ப்ரொஃபஸர் தான். ஆனால் அது மூஞ்சியை பார்த்தோடனே கேள்வி கேட்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. எல்லா இதுலேயும் என் பாஸ்போர்ட்டை வாங்கிடும், நீ காப்பாற்றிடும். இப்போ நாங்கள் 6 பேர் போகிறோம், நான் டிடி சாண்டிபாய் எல்லாம் போகிறோம். க்யூ பெரிய க்யூ நிற்கிதுங்க. உண்மையிலே நடந்ததுங்க, உண்மையிலே நடந்த விஷயத்தை தான் நான் நிறைய விஷயத்த விஜய் தொலைக்காட்சியிலையும் சரி படங்கள்லாம் பார்க்குறதெல்லாம் லைவாக பார்க்குற விஷயத்தை தான் நிறைய பண்ணுவேன். அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுன்னு வச்சுங்களேன், பட் இதெல்லாம் உண்மையிலே நடந்த விஷயம். லைனில் நிற்கிறேன், வேட்டி பார்க்குறேன் எப்போ கவுண்டர் வரும்னு. கரெக்டாக அந்த கவுண்டர் வந்துச்சு, பாஸ்போர்ட் ஆஃபீஸர் கவுண்டர், அந்த இமிக்ரேஷன் என் பாஸ்போர்ட்டை வாங்கிடுச்சு. அப்பாட, இவ்வளவு நேரம் 22 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால பெரிய விஷயமா தோணலை. பாஸ்போர்ட் டிடி கையில் வாங்கிச்சுனவுடனே ஹாப்பி, அப்பா அமெரிக்கா உள்ளே போயிருந்தாங்க. பாஸ்போர்ட் அப்படி உள்ளே கொடுக்குங்க கவுண்டருக்குள்ளே, கரெக்டாக ஒரு ஆஃபீஸர் வந்து கையை வச்சேன், 7 அடிக்கு இருப்பேன். நீங்கள் 5 பேர் மட்டும் போட்டு என்னைய கழுத்தை பிடிச்சி அடுத்த கவுண்டரில் கொண்டு விட்டேன். நான் சேம் குரூப் சேம் குரூப்ன்றேன், கோ தட்சன் தள்ளி விட்டேன், உசுறு போயிருச்சு. சரித்தான், இனி நம்ம அமெரிக்காவுக்கு போன மாதிரி தான். டிடிக்குனா அவ்வளோ சந்தோஷம், எல்லா ஏர்போர்ட்லையும் சிரிச்சுக்கிட்டே வருவீங்கல்ல. இப்போ என்னத்தை பேசி கிழிச்சுட்டு வெளியே வர்றான்னு பார்ப்போம், ஏன்னா பக்கத்தில் யாரும் நிற்கக்கூடாது உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டான். நான் அப்படி பதறேங்க, இந்த திருவிழாவில் காணாம போல புள்ள மாதிரி வேர்த்து விறுவிறுத்துருச்சு. இப்போ அந்த ஆஃபீஸர் ஒரு 65-70 வயசு அப்படியே இந்த அம்மா சைஸில் தான், ஒரு கண்ணாடி போட்டு அப்படி உட்காந்துருக்கு. நான் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டேன். Excuse me, Mr. Shankar, we are coming to US communities of saying which purpose are coming? பொதுவாக நான் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கே புரியாது. இதில் அமெரிக்கா லேடி அமெரிக்கன் ஸ்டைலில் பேசுது. Excuse me, Mr. Shankar, we are coming to US communities of saying which purpose are coming? அதாவது அமெரிக்காவுக்கு என்ன விஷயமா வந்து என்ன வேலை பண்ண போகிறேன், எப்போ போக போகிறேன் நமக்கு தெரியலை, விலங்கலை. நான் கவுண்டருக்குள்ளே என் வாயுக்குள்ளே நுழைச்சிட்டேன். அப்போவே அந்த கொடூரமான ஆளுன்னு தெரிஞ்சு வச்சு போனேன். Madam, I am Shankar. Robo Shankar, you know, Vijay TV. யாரு அமெரிக்க கும்பலிட்ட விஜய் டிவி ப்ரோக்ராம் மிமிக்ரி டான்ஸ், 6 members coming from India, 5 member gone, 1 member here. Please give the passport. காரி மூஞ்சில துப்பல, மற்றபடி எல்லா எக்ஸ்பிரஸும் பண்ணிடுச்சு. எனக்குன்னா அசிங்கமாக போகுது, பழையபடி கேட்குது. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஷங்கர், கமிங் டு யுஎஸ் கம்யூனிட்டிஸ் ஆஃப் சிங்கிள் விச் பர்பஸ் ஆர் கமிங். பழையபடி நான் சுற்றி ஊற்றி பார்த்தேன், எவனா பார்த்துறேன் நான் அஸ்கி வாய்ஸில். ஏன்னா சத்தமாக பேசி டிடி காதில் விழுந்தா இந்தியா ஃபுல்லாக கேவலப்பட்டுருவேன், அதனால் அஸ்கி வாய்ஸில். மேடம், ரோபோ சங்கர் ப்ரோக்ராம் மிமிக்ரி, தயவுசெய்து விட்டுருங்க காலில் விழுகிறேன்னு. இது இந்த வாக்குவாதம் போன உடனே ஒரு 4 ஆஃபீஸர் வந்துட்டான், இவன் என்னமோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. எனக்கு கூட கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு, வெறுத்து வெறுத்து ஊத்துது அப்படியே எல்லாம் அந்தந்த சைஸுக்கு. வாட் ஹேப்பன் வாட் ஹேப்பன்ட்டான், ஆத்தே சுற்றி வந்துட்டாயில. இந்த வடிவேல் ஒரு படத்தில் குரங்காட்ட ஆடுவார் வருங்க, அந்த மாதிரி ஆகிட்டேன். இப்போ கடைசியில் அந்த பொம்பளை கேட்டுச்சு, எப்போ நான் யோசிச்சேன்
இதுக்கு மேல நம்ம அமெரிக்கா உள்ள போக முடியாது. நம்மளை எப்படி கழுத்தை சேர்த்து அடிச்சு அடுத்த பிளேட்ல இந்தியா ஏத்த போறான். அந்த பொம்பளை பேசின மாதிரி நாக்க ரோல் பண்ணி ஒரு அடிச்சு விடுவோம். வந்தா அமெரிக்கா இல்லைன்னா போக முடியாது இந்தியா. என்ன பெரிய அமெரிக்கான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப அதான் சில நேரத்துல எங்களை மாதிரி காமெடி ஆர்டிஸ்டுக்கெல்லாம் சில நேரத்தில் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்ல, அந்த மாதிரி எனக்கு ஒர்க் அவுட் ஆனது. இப்ப அந்த லேடி பயங்கர ஷாப்டிங்ல கத்துது. Excuse me, Mr. Shankar, why are you coming to US? How many days are staying here? Which purpose are you coming? What are you now? I'm Shankar, come from India, going to the program. Some discuss. Well, that's pretty much very urgent. Okay, thank you, I'm saying. If I enna pesnenu enna kettina enak theriyadhu ana pesumbodhu pocket kulla kaiya vittu en seat light ah thookiten. I'm Shankar, come from India, going to the program. Some discuss. Passport mappunone athadi periya officer pola pa ivana poi moodu thara question ketta anchuttai. பேர்த்து விறுவிறுத்து வெளியே வந்தால் வெளியே கிட்டி நிற்கிது. என்ன ரொம்ப என்ன சொன்னேன், எப்படி சொன்னேன், சூப்பர் சார் சொன்ன மாதிரி உண்மையாக சொன்னேன் அப்படின்ட்டு வெளியே வந்தேன். இந்த மாதிரி நிறைய ஏர்போர்ட்டில் நான் சொல்கிற கூத்தெல்லாம் சொன்னேன், இன்றைக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் அதை தாண்டி இன்றைக்கி அற்புதமான கலைஞர் என் கூட நிறைய ஊர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, நிறைய ஃபாரின் ஷோஸ். இப்போ கூட மலேசியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடிகர் சங்க ஃபங்க்ஷனில் 10 நிமிஷத்தில் 100 வாய்ஸ்லாம் பண்ணோம். அந்த மாதிரி மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டும் வந்து சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு பன்முக கலைஞன் சென்னை கிரி அவர்களை இந்த கைத்தட்டலோடு இந்த இனிமையான காலை வேலையிலே ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. லலிதா குமாரி மேடம், உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். 75th பர்த்டே ரொம்ப அற்புதமாக ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி என்னோட நண்பர் மகேஷ்க்கு ஒரு பலத்தை கேட்டுட்டு கொடுக்கலாம். அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அதோட என்னுடைய ஆறு நண்பர், நான் கிட்டத்தட்ட இவர் 30 நாடுகள் போனார்னா அதில் கிட்டத்தட்ட 25 நாடு நான் போயிருக்கேன், ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம். அதுக்கு ஒரே காரணம் நடிகர் கலைமாமணி டாக்டர் ரோபோ சங்கர் அவர்கள். அவர் தான் கூப்பிடுவாங்க, அவர் எனக்கு ஒரு கேம்பாக இவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னையும் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கோம். அது மாதிரி தமிழர்கள் எங்கே இருக்கோ எல்லா பக்கம் மகிழ்ச்சியை நிகழ்ச்சி படுத்திருக்கோம். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசுகிற ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய குரலை நீங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ராவில் அவரை மாதிரி மிமிக் பண்ணி பாடி கேட்டிருப்பீங்க. பட் ராஜா சார் மாதிரியே பேசக்கூடிய ஒரே கலைஞன்னா அது வந்து கிரி தான். இது வந்து இசைஞானி இளையராஜா அவருடைய இல்லை, அவருடைய பிறந்தநாள் விழாவில் அவர் முன்னாடியே அவரை மாதிரியே பேசி அவர்கிட்ட ஆசி பெற்ற ஒரு கலைஞன். இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து ஜெயில் கைதிகளுக்காக ஒரு பாடல் எழுதி நகைச்சுவையாக பாடியிருந்தா எப்படி இருக்கும் ஜெயில் கைதிகளுக்காக? ஓகே, இசைஞானி இளையராஜா அவர்கள் பேச போறாரு. அவரு பேச அழைக்கிறதுக்காக அவருடைய சகோதரர் கங்கை சாங் பாடிருங்க, அப்புறம் பேச. ஓகே, ஜெயில் கைதிகளுக்காக ஒரு பாடல் எழுதி பாடியிருந்தா. திகாரு சிறையினிலே ஜோரான ரயினிலே தொங்க விட்டு லாடங்கட்டி யாரடிச்சாரோ ஜெயிலர் அடிச்சான் வலிக்கிறதே வாடடிச்சான் வீங்கிருச்சே திகார் சிறையினிலே ஜொரான ரயினிலே தொங்க விட்டு லாடங்கட்டி யாரடிச்சாரோ தேங்க்யூ. சூப்பர். அந்த மாதிரி கைதட்டு ஏன்னா ஒரு கலைஞருக்கு தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ தேவையில்லை, உங்களுடைய அன்பான கைத்தட்டல் தான் பெரிய பூஸ்ட். ஹார்லிக்ஸ் மாதிரி சில இடத்துலலாம் நானும் போய் காலையில் விழுந்திருக்கேன் ஒரு தடவை கைதட்டுக்கன்னு. அப்போ கூட முன்னாடி உட்காந்து முறைச்சி பார்ப்பேன் பார்த்துருக்கீங்களா? அப்போ நீங்களே அவ்வளோ அழகாக சிரிச்சு பார்க்குறீங்க. முதல் ரோலில் உட்காந்து அப்புறம் அப்படிம்பான் நமக்கு வர்றது வராமல் போயிடும். அதாவது எங்கெங்கே உட்காரக்கூடாதுன்னு சில விஷயம் இருக்குது, அதை இந்த ராஜா அதை முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது சின்ன க்ரௌடுனாலும் எவ்வளோ அழகாக சிரித்து என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிடுறேன், எங்கெங்கே உட்காரக்கூடாதுன்னு. இப்போ இது மாதிரி வேறு ஒரு கல்யாண வீடோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கான் பாருங்க, அவன் பிரச்சனையே பண்ண மாட்டான். உம்முனா மூஞ்சியா உட்காந்துருந்தேன்னு வச்சுங்களேன், அவனை நம்பி பக்கத்தில் உட்காந்தோம்னா நம்ம கொலகாரனாகிடுவோம். தயவு செய்து ஏதாவது ஒரு க்ரௌடில் உம்முன்னு உட்காந்துருந்தானா அவன் பக்கத்தில் உட்காந்துருந்தீங்க, உடனே இடத்த ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். நம்ம உடனே நம்மளை கொலகாரனை மாற்றிடுவான். ஒன்றா
ரெண்டாவது ஹோட்டலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், வாஷ் பேஷன் கை கழுவுற இடம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் சீட்டு இருந்தால் உட்காந்துடாதீங்க. ஏன்னா இப்போ ரொம்ப பேர் கையை மாயம் மட்டும் கழுவுறதில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா உள்ள இருக்க குடல்ல சட்னி சாம்பார்லாம் குழப்பிக்கிட்டு வந்துடும். அதை போட்டு அப்படி அலசிட்டு பழையபடி அந்த குடல் உள்ளது இல்லையா, அவன் பக்கத்தில் உட்காந்து நம்ம ரெண்டு இட்லி சாப்பிட முடியுமா? முடியாது. தியேட்டருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே படம் பார்த்துட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கேன் பாருங்க, அவன் பக்கத்தில் உட்காந்தோம்னா அம்மா படம் பார்த்த மாதிரி தான் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். எனக்கு நானின்னு ஒரு படம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஈய வச்சு பயங்கர ஹிட்டான மூவி. அப்போ டே நைட்டு ஷூட்டிங் ப்ரோக்ராம் பிஸியில் எங்கிட்ட பிளாக்ல டிக்கெட் வாங்கி குடும்பத்தோடு போகிறேங்க. எனக்கு அப்போ வந்து பாப்பா சின்ன பாப்பா குடும்பத்தோடு போகிறேன். போனால் என் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தன் அப்படியே கதை சொல்லிக்கினே வர்றான், அதில் மியூசிக்கும் போட்டுறாங்க இடையில. அதுதாங்க பெரிய விஷயம், உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் சாக்ஸை கலட்டி இந்த ஹீரோவை சுதீப் வந்து சங்கல முதிச்சு கொள்ற சீன், நுனி சீட்டுக்கு வந்துட்டேன். இவன் ஒன்றும் இல்லைங்க, காலை வச்சு சங்கல மிதிப்பான், உசுறு போயிடும், ஈ நாணிக்கு போயிடும், படம் முடிஞ்சிடும், வாங்க போலாம்ட்டான். 450 ரூபாய் 4 செகண்டில் முடிச்சிட்டான். யோசிச்சு பாருங்க, அவன் பக்கத்தில் உட்காந்து படம் பார்க்க முடியுமா? அந்த மாதிரி எங்கெங்கே உட்காரக்கூடாதுலாம் சில விஷயம் இருக்குது. அதை தாண்டி திரும்ப நான் சொல்லலை, வந்த உடனே எல்லா இடத்துலையும் அசிங்க போடுவேன்னு டக்குன்னு கூப்பிட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது ஃபேஸு, ஸ்டேஜுக்கு போனீங்களா லைட்டில் எல்லாம் இருக்குமா? ரைட், ஓகே, இருக்கிறதா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஃபாரின்ல நடந்து போகிறேன், டக்குன்னு ஒருத்தன் வலிக்கு விழுகிறான்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் தான் உம்மை கார் வாட் ஹாப்பன் ஓகேமே ஆ ஓகே பாய் சரி, இப்போ நான் இங்கேருந்து இறங்கும்போது அப்படின்னு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் சிரிப்பேன். ஏன்னா நம்ம எல்லாரும் சிரிப்போமா இல்லையா? அதுதான் சரி, அப்படினாலும் ஓகே, கேவலப்பட்டாலும் நாலு பேர் சிரிக்கும்படி கேவலப்படுமாலும் ஹாப்பியாக எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்கள் இங்கே வந்து லலிதா குமாரி அம்மாவை வாழ்த்தி பேசியிருந்தா அப்படி இருக்கும். ஓகே, ராஜா சார் வந்து நம்ம மேடையில் லலிதா குமாரி மேடத்தை வாழ்த்தி பேச போகிறாரு. அவரை பேச அழைக்கிறதுக்காக அவருடைய சகோதரர் கங்கை மரன் சார் வந்து ராஜா சார் கூப்பிடுறாரு. கங்கை மரன், ஆமாம், நீங்கள் வரீங்க. அடுத்த பாடல் அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசைமைத்த பாடல். இந்த பாடலை பாடுறது பொதுவாக பார்த்தீங்கன்னா நானும் அண்ணா அவர்கள்லாம் பாஸ்கர் அவர்கள் பண்ணப்புறத்தில் டவுசர் போட்டுக்கொண்டு நாங்கள்லாம் பாட்டு பாடின ஒரு காலம். இன்னைக்கு குட்டி குட்டி பசங்களும் அற்புதமாக பாடுறாங்க. எனக்காக அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் அம்மா அவர்களை வாழ்த்தி பேசியிருந்தான் வளர்கண்ணா. என் இனி இசை பிரியர்களே, என் கனவும் நினைவும் இசையே, அள்ளல் முடும் கொடானு கொடி நெஞ்சங்கள் என் மனம் இசைத்தது சாந்தியே, என்னை காக்கின்ற அன்னை உங்கள் எல்லோரையும் காப்பாடுவாங்க. என்னை பொறுத்தளவிலே, என்னை பொறுத்தளவிலே ஒரு விதை இருக்கிறதே, ஒரு விதை பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக தெரியும், ஆனால் அது மண்ணில் போடும் பொழுது செடியாகி மரமாகி பூ தந்து கனி தந்து காய் தருது இல்லையா? அதுபோல் தான் இசை, நான் கம்போஸுமே எனக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும், ஆனால் மக்கள் மீது நீங்கள் இடம் பிடிக்கிறது தாங்க. அதுதான் நான் செய்த வாக்கியம். அங்கே லலிதா குமாரி மேடம், பல்லாண்டு காலம் பல 100 ஆண்டு காலம் வளமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்த அற்புதமான நடிகை அம்மா காந்திமதி அம்மா வந்து வாழ்த்தி பேசியிருந்தா. ஓகே, காந்திமதி அம்மா பேசி முடிச்சுன்னா ஒரு சகோதரர் சண்முக சுந்தரம் கரகாட்டுக்காரன் திரைப்படத்தில் கனகா அப்பா நடிச்சது. உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் லைஃப்ல பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 1 மணி ஆகியும் வயசானவங்க இவ்வளவு பேர் ஒரே சீட்ல உட்கார்ந்துருக்காங்கன்னா சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். ஏன்னா ரெடி ஆகியிருந்தா சாப்பிடணும், மாத்திரப்படணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி உட்காந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா அங்க சட்டியில சோறு நவைகளைன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சத்தியமா சொல்றேன். நீங்க நல்லா இருக்கணுமா லலிதா தம்பி, நல்லா இருக்கணும், வயசு ஆகிருச்சுலே. தேங்க்யூ. சலமன் பாப்பையா அவர்கள், ஓகே, பேரு சலமன் பாப்பையா அவர்கள் வந்து அம்மா வாழ்த்திருந்தா எப்படின்னு பார்ப்போம். அவரை பேச அழைக்கிறதுக்காக நகைச்சுவை தென்றல் பட்டிமன்ற புகழ் திண்டுக்கல் லியோனி சார் அவர் நான் கூப்பிடுறேன். எப்படி நடந்து வந்து எப்படி பேசுவார், அப்படி வித்தியாசமாக நடந்து வருவார் அவர் இந்த மேடை காலத்தில், அவர் எப்படி பேசுறான்னு பார்ப்போம். இந்த அற்புதமான பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு உங்களை வாழ்த்தி பேசுவதற்காக பட்டிமன்ற நடுவர் நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் லியோனி அவர்களை பலத்த கை சுட்டு மேடைக்கு வருமா நான் கூட அழைக்கின்றேன்.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழுங்கு சங்கே முழங்கு. டயலாக பேசலைன்னா திண்டுக்கல் ஐ லியோனிங்கிறதே கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருமுடா. நாங்கள் வேட்டுக்கு செவனேன்னு பட்டிமன்றத்தில் புல போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இப்படி ஒரு பிறந்த நாள் விழாவை நான் வாழ்த்துறதை விட என் குருநாதர் சாலமன் பாப்பை ஐயா வாழ்த்திருந்தா பிரதம் பிரமாதமாக இருக்கும். வாழ்த்துங்க ஐயா. அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, கிடைக்குமா ஐயா, கிடைக்குமா, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஐயா? அருமை அருமை பிறந்த நாள் விழா கொண்டாடுவாங்க. இது ஒரு மண்டபத்திலேயே ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டு ஒரு 100 பேர் 50 பேர் பிடிச்சி கூப்பிடுவாங்க. இங்கே என்னன்னா அமெரிக்காலேருந்து ஒரு 10-30 பேர், லண்டன்லேருந்து ஒரு 20 பேர், இது 10-15 கனடாவிலேருந்து இந்திய மக்கள் வேறு. அதனால இந்த ஒற்றுமை இருக்குது பாருங்க, மனசை வாழ்த்துணும்னு ஒரு தோணுது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். இந்த தமிழில் இருக்கிற உள்ள பண்பாடு அவங்க பாருங்க, நான் நம்ப முடியல. 75 சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா ஒரு 50 வயசு தான் சொல்ல முடியும். சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்தா தான் தெரியும் அவ்வளவு இளமையாக இருக்காங்க. என்னன்னா இந்த மகிழ்ச்சி சிரிச்ச மாதிரி இருக்காங்க பாருங்க. இவங்ககிட்ட போனால் கண்டிப்பாக நம்ம சிகிச்சை நல்லா சக்ஸஸாக நடக்கும் ஒரு எண்ணம் வரணும் இல்லையா? அது ஒரு பக்கம். இந்த பாவம் இந்த பசங்க இந்த பக்கம் அந்த பக்கம் யாருமே கூப்பிடுறதில்லை. இவனுக்கெல்லாம் அந்த ஸ்பீக்கர் மாறி மாறி எலி மாதிரி போய்கிட்டு வந்துக்கிட்டு நாங்களும் படாத பாடுபட்டு இருக்கோம். அவனுக்கு போகிற ஒரு வேலை இந்த வாட்டக்கணத்துக்கு அங்கே ஒரு சமைக்கிறான், வேற வேலை இல்லை. இன்னும் ஈவெண்ட் நடத்துகிறாங்களா 4 பேர் தெரியணும்ல, அது ஒரு பக்கம். முன்னாடி 2 சீட்டு காலியாகிடுச்சு. அண்ணன் தம்பி அண்ணன் சொன்ன மாதிரி சாப்பாடு வேலை 2 சீட்டாக நகர்ந்து நகர்ந்து போய் கேட்டு அந்த பக்கம் இருக்கு, அப்படியே சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். அது ஒரு பக்கம். செல்போனும் மனைவியும் ஒன்று, இருந்தாலும் தொந்தரவு, இல்லாட்டியும் தொந்தரவு. இதுவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். காத்திருந்தோம்னா நல்ல மாறல் கிடைக்கும். நாளை சந்திப்போமா? நன்றி. சூப்பர். எனக்கு ரொம்ப பிடித்த உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து வாழ்த்தி பேசியிருந்தா அப்படி இருக்கும். இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நாங்கள் வந்தமைக்கு பெருமைப்படுகிறோம். இது நிஜம், நிஜமான உண்மை. ஏன்னா நான் நண்பர் ரஜினி அவர்களும் இந்த மாதிரி பல விழாக்களில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம். அதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 நாளாக அவ்வளோ பெரிய கதை. இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? நாங்கள் பெருமைப்படுகிறோம் இந்த பிறந்த நாள் விழாவுக்காக. அவர்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். சூப்பர். எங்களை எங்கேயாவது டூர் கூட்டு போலாமா? ஓகே, சூப்பர். அதுக்கு முன்னாடி இந்த வாட்ச் ரொம்ப நேரமாக தட்டிட்டு சொல்லிடுறேன். ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா போனேன். அதனால எல்லா ஊரும் போனேன்னு சொல்லிக்கிறது. ஆஸ்திரேலியா போனோன்னு எனக்கு எப்பவுமே இது என்னமோ வித்தியாசமாக இந்த வாட்ச், இதுவரை இந்த வாட்சை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் கட்டிக்கிட்டு இருக்கேன். அது என்ன வழக்கம்னு சொல்லிடுறேன். ஆப்பிள் வாட்சுங்கிறான், பைனாப்பிள் வாட்சுங்கிறான். நான் வந்து நினச்சேன் சரி இந்த வாட்ச் ஒரு வாட்ச் வாங்கி இந்தியாவுக்கு போனால் இது என்னென்னா அப்படி திருப்பினா டைம் தெரியும்னு அப்போ எனக்கு திருப்பி காமிச்சேன். அவன் நானும் அப்பப்போ போட்டு அப்படி திருப்பி பார்ப்பேன் டைம் தெரியும். அப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்தோம் பீத்திக்கலாம்ல ஆஸ்திரேலியா வாட்ச் அப்படி திருப்பினா டைம் தெரியும். சரி வாட்ச் கொடுங்கடாங்க. இல்லை சார்ஜர் போடணுங்க. பணத்தை கேட்டால் பாடம் வளர்த்துருக்கு. எந்த ஊருக்கு வாட்சுக்கு சார்ஜர் இருக்கு அப்படின்னா இல்லைங்க ஆஸ்திரேலியா இருந்த வாட்சுக்கு சார்ஜர் போடணும், அது தனியாக வாங்கணுங்க. இது எவ்வளவோ அதே எவ்வளவுடாங்க, 2 சேர்த்து 32,000 ரூபாய்ண்ணா. சரி வாங்கிட்டேன். சரி சார்ஜ் போட்டால் கட்டிட்டு போகலாம் கொடுறானே. முதல்ல உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்தால் தான் வேலை செய்யணா. இமெயில் ஐடி எனக்கு இல்லைடான்றேன். ஏன்னா முதல்ல பில்லு வாங்கிட்டேன் நம்மளோட கேளிப்பேன். இல்லைங்க இமெயில் ஐடி இருந்தோடனே எங்கள் மாமா பக்கத்துலேயே உட்காந்து வேலை வட்டி விட்டுட்டு உடனே எனக்காக ஒரு இமெயில் ஐடியை செக் பண்ணி சரி இது வேணும்னு ஆசைப்படுறாப்லன்னு இமெயில் ஐடி கொடுத்தேன். இமெயில் ஐடி ஒரு இமெயில் ஐடினா இப்போ டைம் தெரியுமாடா அப்படின்னு அதெல்லாம் தெரியும். ஃபேஸ்புக்கில் உங்கள் என்ன லிங்க் இருக்கு நம்பர் கொடுங்க. ஃபேஸ்புக்கு வாங்கிட்டேன், இமெயில் ஐடி வாங்கிட்டேன், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்கிட்டேன், வீட்டிலேருந்து ரேஷன் கார்டெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டேன். எல்லாத்தையும் வாங்கி சார்ஜர் போட்டால் இப்படி திருப்பினா தெரியும்ல, அதெல்லாம் தெரியும். ஓயாமல் திருப்பாதீங்க, வெடிச்சிருங்க. சட்டால ஒப்புறேன். இந்த வரையும் பாருங்கள் அது திருப்பி வராது. அப்புறம் ஒரு 10 ரூபா குத்துனா தான் அப்படி தெரியுது. இது 32,000 ரூபா. எந்த ஊர்லடா வாட்ச் அப்படி பார்த்தா டைம் தெரியாதா? இதுலேயே பேசிக்கிறானுங்க, இதுலேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறானுங்க.
இதுலயே வந்து வீடியோ காலில் வர்றானுங்க. இன்னும் போற போக்குல பொட்டுக்கிட்டே வந்துடும் போல. இதுலயே பாருங்க, அதாவது டெக்னாலஜி வளர வளர சில பிளஸ் சில மைனஸ் இருக்கு. ஆனா மைனஸை தேடித்தான் நம்ம எல்லாருமே போறோமோ ஒழிய பிளஸ்ஸை தேடி போனவாரு யாருக்கு எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, செல்போன்ல என்னென்ன டிசைனோ வந்துச்சுங்க. அப்ப எல்லாருமே இந்த குச்சியை பிடிச்சி எடுக்கிறாங்கன்னு நான் என்ன ஒன்று 45,000 செல்ல வாங்கி குச்சி வாங்க தனியாக வேணும்ட்டேன். அதுக்கு தனியாக 5,000 குச்சிலாம் ஒன்று வேணாம்லான்ட்டு நம்ம வீட்டில் கிடச்ச ஒரு பெரிய குச்சி, அந்த குச்சியில் செல்போனை கட்டி வடபழனி சிக்னல் வந்து முத முத எடுப்போம்டா அப்படின்ட்டு தூக்கி எடுத்து பஸ்ஸில் போனாலும் உட்காந்தபடியே அப்படியே செல்ல பிடிக்க போயிட்டேன். நான் வெரைட்டி போனேன் பஸ்ஸை பிடிக்க முடியல, போச்சேன் 45,000. அந்த செல் எடுத்துட்டு அமெரிக்கா போகும்போது டிடியோட எனக்கு மைக்கேல் ஜாக்சனுடைய சமாதி காமிக்கணும்ட்டேன். உடனே பார்த்துட்டேன், சார் வாழ்க்கையில் எவ்வளோ புரியாது ஒரு மாபெரும் கலைஞருடைய சமாதியை பார்க்குறதுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு மைக்கேல் ஜாக்சன் சமாதியை பார்க்குறேன். அதுக்கு இங்கிலீஷில் இருந்தது அதுக்கு பேர் சிமெண்ட்ரி. இது எனக்கு தெரியலை. ஏன் பொண்டாட்டிகிட்ட அதான் வாட்ஸ்அப் பாருங்கள், வாட்ஸ்அப்லாம் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்க. பொண்டாட்டிகிட்ட வாட்ஸ்அப்பில் ஆன் பண்ணி நான் மைக்கேல் ஜாக்சனுடைய டிசென்ட்ரியை பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். அங்கேருந்து டிடி ஓடியாது அனுப்பாத என்ன என்ன பதட்டத்தில் பார்த்தா ரெண்டு டிக்கு போயிடுச்சு போயிடுச்சு. யாராவது இப்படி அனுப்புவாங்களா ரொம்ப ஒன்று இல்லைப்பா டிசென்ட்ரி தானே அப்படின்னு. ஐயோ அதுக்கு பேர் சிமெண்ட்ரி அப்போ ஐயோ அனுப்பிச்சிட்டு என்ன செய்யறது. சரி நம்ம தான் குக்கர்னா நம்ம கட்டினது எப்படி இருக்கும், அது ஒரு கூறுகிட்ட குக்கர் அத்தனை இருக்கும். அவன் அங்கேருந்து டிசென்ட்ரியை பார்த்துட்டீங்களே எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துருக்குமே அப்படின்னு அவன் சேர்த்தேன். நல்ல ஃபேமிலி தான் நம்ம ஃபேமிலி. இந்த மாதிரி நிறைய விஷயம் ரெண்டு வார்த்தை இயக்குனர் பேசிட்டா அவங்க எல்லாத்தையும் ஒரு சின்ன டோர் கூப்பிட்டு போயிட்டா இன்றைய நிகழ்வு அழகாக முடிஞ்சிடும், அழகாக சாப்பிட போகலாம். நேசம் புதுசு அதாவது வடிவேலுக்கு நிறைய படங்களுக்கு காமெடி ட்ராக் எழுதினவர் இவர் தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கிணத்துக்கானன்ற ஒரு காமெடி ட்ராக் எழுதினரும் அவர் தான். அந்த மாதிரி நிறைய இருக்கு. வாழ்த்து ஒரு வார்த்தைகள். ஹலோ இல்லை அது என்னன்னு சொல்லி ஆக்சுவலாக நீங்கள் என்னோடய டேரக்டர் நேஷன் பூஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க, வடிவேலு பஞ்சாயத்தில் மாட்டிக்கிடுவார். அப்போ சங்கிலி முறையன் பயில்வாண்டாங்கனாலலாம் எத்தாப்பில் உட்காந்துருவான் பஞ்சாயத்தில். அப்போ ஒருத்தன் பஞ்சாயத்தை ஆரம்பிப்பான், ஏப்பா வடிவேலு 6 மாதமாக ஊரில் இல்லை இப்போ தான் வந்த உடனே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா என்னப்பா அப்படி பிரச்சனை அப்படின்னு சங்கிலி முறை கேட்பார். என்ன பிரச்சனை? இல்லைப்பா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியத்தாராக இருக்குது, புதுசாக பொண்ணு தர வரையா என்ன ஏன் கையை பிடிச்சிருத்த என்ன கையை பிடிச்சிருத்த அப்படி திருப்பி திருப்பி ரிப்பீட் பேசுகிறவே திருப்பி திருப்பி பேசுவார். அந்த இது நான் எழுதின படத்தோட காமெடி. அப்புறம் அது இல்லாமல் இல்லை மற்ற நிறைய படங்கள் வந்தல் படம் நிறைய படங்கள் தமிழ் படங்கள் வின்னர் பார்த்துருப்பீங்க கைப்புள்ள அது நான் எழுதினது தான். அது மாதிரி நிறைய படங்கள் வடிவேலு கிட்டத்தட்ட ஒரு 50% மாதிரி நிறைய எழுதியிருக்கிறேன் காமெடி. அது இல்லாமல் காலையில் தம்பி ரோபோ சங்கர் நாங்களும் புறப்படும் போது ஃபோன் பண்ணோம், இந்த மாதிரி அம்மா அவங்களுக்கு பிறந்தநாள்னு சொன்னார், அவங்களோட வயசு 75 இருக்கும் அப்படின்னாரு. அதனால் முதல்ல அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற இதோட இங்கே நான் வந்தேன். பார்த்தீங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த விழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த விழாவுக்கு என்னை அழைத்து வந்த நண்பர்களுக்கு நன்றியை கூறி வாய்ப்பு நன்றி. அது இந்த மகா நடிகன் படத்தில் சத்யராஜன் பேசுவீங்கள மகா நடிகர் மகா நடிகர் கதை சொல்கிறது திருசா கோயில். ஆமாம் அது மகா நடிகன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் ரெண்டு பேரும் கதை சொல்லுவோம் சத்யன்னு நானும். அப்போ அந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் வந்து ஹீரோ. இப்போ நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் போய் கதையை சொல்லி அசத்தணும், இவருக்கு என்ன மாதிரி கதை சொல்லணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணி சொல்லுவேன். அப்போ வந்து அவர் கதை கேட்பார். அப்போ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி சார், ஊட்டியில் ஒரு கான்வென்ட், கான்வென்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த ஸ்டூடெண்ட்டு தான் சார் நீங்கள் அப்படின்னுவேன். என் வயசு அப்படின்னு சார் திரிசாக்கு 17 உங்களுக்கு 16 தான் சார் அப்படின்னு. ஆ சூப்பர் ஆரம்பி அப்படின்னு அந்த மாதிரி கதை சொன்ன அந்த காட்சி ரொம்ப சிறப்பாக பேசப்பட்டது. நிறைய படங்கள் இருக்காரு கூப்பிட்ட உடனே வந்தாரு, அதனால அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு. தேங்க்யூ. சரி இப்போ உங்க எல்லாத்தையும் ஜாலியா அந்த லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் ஜாலியா ஒரு டூர் கூப்பிட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 75வது பிறந்தநாள் உள்ளானா சிறப்பாக இருக்கணும்ல, எங்கே டூர் போகலாம்னு சொல்லுங்களேன் யாராவது பிடிச்ச ஊர். ஆஸ்திரேலியா எழுச்சா போய் நான் தானே கோசியில் கூட்டு போனா ஆஸ்திரேலியா. நீ பாட்டு ஒரு பணையர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா சேராடுல கூட்டி இறக்கிட்டு போவேன். நீனே போயிருவியா திருநெல்வேலி? ஹாட்டா இருக்கு சார் இப்போ திருநெல்வேலி, கொஞ்சம் ஒரு மாசம் தான் குற்றால சீசன் வந்துடும். தஞ்சாவூர், தஞ்சாவூர்க்குலாம் மழையா இருக்கு சார், தண்ணியா கிடக்கு,
கோயம்புத்தூர் ஃபுல்லாக வெயில் அடிக்குது சார், எரியுது. சரி நம்மளே குசல் இல்லாமல் அம்மா அம்மா கிட்ட கேட்போம், உங்களுக்கு பிடிச்ச ஊர் எதுமா? ஊட்டி. ஊட்டி மாதிரியே ஒரு சூப்பரான லூட்டியான ஒரு ஊர் கூட்டு போயிடும். ஹைதராபாத் போவோம் அப்பா எல்லாருமே. ஏன்னா ஹைதராபாத் வெயில் நானும் அப்படித்தான் கூட்டு போவோம். பேசாமல் கேளுங்க, எங்கள் ட்ரெயின் அங்கே தான் போகும். எங்கள் ட்ரெயின் அங்கே தான் இல்லை போகிற போகல. தஞ்சாவூர் போயிட்டு புளியம்பட்டி போயிட்டு உங்களை கூட்டு போயிடுறேன். ஒரு இன்ட்ராக்ஷன் தான், சண்டை விடக்கூடாது. சரி ஓகே, சரி ஹைதராபாத் ஜாலியாக கூட்டு போகிறேன். சென்னை சென்ட்ரல் இருந்து சென்னை எக்ஸ்பிரஸ் பிரதர், இப்போ தான் உங்களுடைய எனக்கு உதவி ரிவர்க்கு வச்சுக்கோங்க. நான் கட் சொல்லும்போது கட் சொல்லும்போது கட் பண்ணி இந்த படி நார்மல். இப்போ ரிவர்க்கு வச்சு லலிதா லலிதா எக்ஸ்பிரஸ் லலிதா குமாரி எக்ஸ்பிரஸ். ஆமாம், நீங்கள் தான் ஓட்டிட்டு போகிறீங்க எல்லாத்தையும். இப்போ ரிவர்க்கு சரி சரி சரி. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, வண்டியில் 2627 என்ற வண்டியின் 2 நிமிஷத்தில் 2வது பிளாட்ஃபார்ம் வந்து கிளம்ப போது யுவர் அட்டென்ஷன் பிளீஸ். யாத்திரிகள் திருப்தியா யான் கர்த்திகே அப்கே காடி நம்பர் 1234 அப்கே ஜானே வாழ. எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது யார், 2 ரூபா உடனேயா? ஏய் லைட்டா ஒரு கண்ணு தெரியுது. அப்ப 1 ரூபா 1 ரூபா வெங்காயம். ட்ரெயின் புறப்பட்டு ஆந்திரா போகுது, அங்க போன எப்படி வியாபாரிகள் எப்படி வியாபாரம் பண்ண பாப்போம். காப்பிலோ காப்பிலோ டீலோ டீலோ சாயிலோ சமோஸ்லு பஞ்சு மிட்டாயிலு பழைய சாதலு உளுந்த வட ஓட்ட வடலு சீட்டில் வந்து உட்காரலு லேட்டுலு சோ முடிய போதலு. ஓகே கடைசி அந்த வண்டி யார் ஓட்டுறா? நடிகை மும்தாஜ். நடிகை மும்தாஜ் வந்து ட்ரெயினு மும்தாஜ்னு ஒன்று முன்னாடி வந்து உட்காருக்கேன். தப்பு, இட்ஸ் நாட் ஃபார் குட் ஃபார் ஹெல்த். ஓகே என்ஜாய். மும்தாஜ் வந்து ட்ரெயின் ஓட்டியிருந்தா எப்படி இருக்கும்? என்ன சவுண்ட் வேறு மாதிரி கேட்குது? இன்ஜின் சவுண்டு தான். சரி ஓகே. This is dedicated for your elder brother. See, elder sister. Sagundala ma'am. உங்களுக்காக. Thank you. கைகளை தட்டி உற்சாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய லலிதா அவர்கள் குடும்பத்தாருக்கும் அந்த நண்பர்களுக்கும் மியூசிக் அவங்களுக்கு என்ஜாய் சவுண்ட் என்ஜினியர் அவங்களுக்கு முடியும். ஏன்னா எப்போவுமே எங்களுக்கு மெயின் சவுண்ட் என்ஜினியர்ஸ் தான். நம்ம என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் எவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்கவங்களும் நம்ம பேசுறது கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது கேட்கலன்னா அது அவங்களுக்கு தான், அவங்க தான் கரெக்டாக அந்த லெவல் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு சூப்பரான ஒரு சவுண்ட் சிஸ்டம். தேங்க்யூ தேங்க்யூ.
தொடர்ந்து படங்கள்லாம் பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. Thank you sir. Thank you so much. ரெண்டு பேர் ஏன் இருக்கு ஒரு நிமிஷம் சார். வேல்முருகன் சார், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சார். எப்படி இருந்தது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்? ஏன்னா லஞ்சுக்கு முன்னாடி வைக்கும்போது நிறைய பேருக்கு எனக்கு லஞ்சுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் பண்ணுவீங்கன்னா, ஏன்னா அந்த சாப்பிட போகாதவங்கலாம் வந்து கட்டி போட்டுருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். சோர்லாம் ஆயிடுச்சு, இது வந்து உங்களுக்காக தான் உட்காந்துருக்காங்க சரியா? கண்டிப்பா. ஒரு டெடிகேஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெரிய பெரிய குழந்தைகளா வருது அவங்க மட்டுமா? ஓகே ஓகே. கீழே பண்றீங்களா? லைட் அவங்க கல்லுக்கு வந்து எங்க இருந்தாலும் லைட் அடிக்கும் அவங்களுக்கு. சார் அப்புறம் உங்க லைட்டிங் கம்மி வந்துடலாம். நீங்க சாரி விட்டு அவங்க ஞாபகப்படுத்த கேட்குறேன். ரீசெண்டாக ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட நான் மட்டுமே ஒரு நாளைக்கு 10-15 வச்சு அந்த சீக்கிரஸ்க்காக பார்ப்போம். எவ்வளோ பேர் பார்த்துட்டு மிஸ் பண்ணி தெரியல சொல்லு லைவா. கொஞ்சம் சில விஷயங்கள் தான் ரொம்ப ஷார்ப்பாக அவ்வளோ தூரம் வைரலாகவும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதில் இருப்போம் அந்த குழந்தைங்க பண்ணும்போதே தெரியுது அது எவ்வளோ தூரம் ரீசாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் வேலைக்கு வந்துட்டா வெள்ளக்காரன்ல அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அதுவும் குழந்தைங்களோட பிடிச்ச ஒரு மிகப்பெரிய காமெடி சீனு. அதுவும் ஸ்பாட்டில் உட்காந்தான் டெவலப் பண்ணோம். இதில் வந்து அவர் கேட்பார், ஏன் சதீஷ் ஏன் சார் தப்பே பண்ணாமல் சாரி கேட்குறீங்க? ஏய் ஐ எம் நாட் சேயிங் ஐ எம் சாரி, ஐ எம் சேயிங் சாரி. இந்த மாடலேஷனாக கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் ஒரு 15-20 தடவை டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணால் பட் அதுக்கான ரிசல்ட்டு இந்த குழந்தைங்க பண்ணும்போது தெரியுது. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இவங்க கூட கேக் கட்டிங் ஜாயின் பண்ணி இருந்து சாப்பிட்டு தான் போனோம்னு ஆசைப்படுறோம். ஸோ இவங்களுக்கு மறுமுறை ஒரு அழகான கைத்தட்டல் கொடுத்து அவங்கள உட்கார வச்சிடலாம். மகேஷ் சட்டி அவங்கள உட்கார வச்சிடலாம். ஸோ இப்போ அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தருணம். ஓகே ஸோ கோ செக் யா. ஸோ நம்ம டாக்டர் லலிதகுமாரி மேடம் வந்து இப்போ ஸ்டேஜுக்கு வரவேற்க போகிறோம். அண்ட் ஐ ரெக்வஸ்ட் எவ்ரிவன் டு அப்ளாட் ஃபார் ஹர். ஸோ கேன் யூ ஜாயின் அவர் ஹேண்ட்ஸ் இன் வெல்கமிங் டாக்டர் லலிதகுமாரி மேடம் ஆன் ஸ்டேஜ். கம் ஆன் எவ்ரிவன், ப்ளீஸ் ஜாயின் அஸ் இந்த அப்ளாடிங். கம் ஆன், எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமே. அவங்க வந்து மேடைக்கு வர வரைக்கும் கைத்தட்ட வலிக்குதோ தட்டலாம். எஸ் ஒரு ஃபியூ டேஸ்லேயே வி பிகேம் வெரி வெரி க்ளோஸ் ஐ நோ அபவுட் ஹர் She is such a lovable person and Atan, Alika Atan, I don't think we can see such a person.
அவர் அக்காவுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் தி ஃப்ரீடம். தி ஃப்ரீடம் விச் ஹி கேவ் மேட் ஹர் டு ஷைன் லைக் எனி திங். ஸோ ஸ்டில் ஐ ரிமெம்பர் த டேஸ் வி என்ஜாய்ட் வித் லலிதாக்கா அண்ட் அத்தான். ஐ விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஃபார் லலி அக்கா அண்ட் ரிகார்ட்ஸ் டு செல்வி அண்ட் மை கிராண்ட் டாட்டர். I would like Selvi and where is Hasini? Hasini is over there. Yeah, there. She's on stage. Very shrewd girl. And I want to tell you something. This is the occasion. I don't think there will be another occasion to give my thanks to Atta and Akka. We are in government. We were in government service. And myself and my husband, we appeared for service commission. You know what question was asked to both of us? When I went to the interview, they asked me, Mr. Rambo, Dr. Rambo, is he your husband?